டெய்லி ஃபைவ் சம்ஸில் டே 95க்கான ஆன்சருக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பி சிவப்பு, கியூ நீளம், ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள குடுவையிலிருந்து ஒரு சிவப்பு கூழாங்கற்கள் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செய்வேன், எப்பயுமே என்ஆஃப்எஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ஆஃப்எஸ்ங்கிறது என்னது, இங்கே வெறும் வேரியபிள்ஸ் மாறிலி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்ஆஃப்எஸ்ஸை சிவப்பு கூழாங்கற்களாக இருக்க நிகழ்தகவு என்னது, இருக்கிற சிவப்புங்கிறது என்ன தான் பி, அப்போனா அதை தான் நம்ம என்ஆஃப்ஏன்னு எடுத்துக்கிட போகிறோம். இப்போ பி ஆஃப் ஏங்கிறது என்னது, என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ், அப்போனா பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். இது புக் பேக்கில் உள்ள கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 12 நல்ல முட்டைகளுடன் 3 அழுகிய முட்டைகள் கலந்துள்ளன. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு முட்டை அழுகியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா மொத்த முட்டைகள் என்னது, அழுகிய முட்டைனாலும் அது உள்ளக்கு உள்ள கவுண்டிங், அப்படின்னா 12 + 3 = 15, அப்போனா மொத்த முட்டைகள். இப்போ அழுகிய முட்டைக்கான முட்டைகள் மொத்தம் எத்தனை, 3, அப்போனா என்ஆஃப்ஏங்கிறது நம்ம 3 எடுத்துக்கிடுவோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அந்த முட்டை அழுகியதற்கான நிகழ்தகவு என்னதுன்னா 3/15, அதை கேன்சல் பண்ணால் 1/5 வரும் ஆன்சர். அடுத்து 3வது க்வெஸ்சன், நன்கு கலைத்து அடுக்கிய 52 சீட்டுகளை கொண்ட கட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது, எடுத்த சீட்டு டைமண்டாக இருக்க நிகழ்தகவு. இது ஏற்கனவே சீட்டு கட்டில் மொத்தம் 52 சீட்டு கட்டு இருக்குன்னு தெரியும், அது என்னென்னதுன்னு நான் குரூப்பில் PDF அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மொத்த சீட்டில் டைமண்ட் சீட்டாக இருக்கிறது, மொத்தம் எத்தனை இருக்கும் டைமண்ட் சீட்டு, 13 சீட்டு இருக்கும். அப்போனா ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்னா 13/52, அப்போனா அதை கேன்சல் பண்ணால் 1/4. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பாப்புலேஷன் என்ற வார்த்தையில் இருந்து பி என்ற வார்த்தை கிடைக்க நிகழ்தகவு. அப்போனா பாப்புலேஷன் அந்த வேர்டில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்னா 10 எழுத்துக்கள் இருக்கும், இங்கே பாருங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அப்போனா டோட்டல் என்ஆஃப்எஸ்ங்கிறது என்னது, 10. இப்போ பி என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குன்னா இந்த ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள், 2 தடவை வந்திருக்கு, அப்போனா என்ஆஃப்ஏங்கிறது 2. இப்போ ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம், 2/10, அதை கேன்சல் பண்ணால் 1/5. இப்போ 5வது க்வெஸ்சன் பாருங்கள், 4th க்வெஸ்சன் மாதிரியே தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற சொல்லிலிருந்து ஓர் எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது அது ஆங்கில உயிரெழுத்தாக இருக்க நிகழ்தகவு. ஸோ ஆங்கில உயிரெழுத்து என்னென்னது, AEIOU, இதான் ஆங்கில உயிரெழுத்துக்கள், வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ மொத்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 10 எழுத்துக்கள் இருக்குது. இதில் ஆங்கில உயிரெழுத்துக்கள்ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனை வார்த்தை இருக்கும்னா AII 3 தடவை வந்து, 2 தடவை ஐ வந்திருக்கும், ஏ 1 இருக்கும், அப்புறம் என்ஆஃப்ஏங்கிறது 3. இப்போ ப்ராபபிலிட்டி என்னது, 3/10, இதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.